கல்வி பொது தராதர, சாதாரண தரம், கல்வி பொது தராதர உயர்தரம் மற்றும் புலமை பரிசில் பரீட்சை ஆகியன திட்டமிடப்பட்ட திகதிகளில் எவ்வித மாற்றமும் இன்றி நடைபெறும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அவிசாவளி பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டதன் பின்னர் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கப்படும் வரையான 10 மாதங்களுக்கும் மேலான காத்திருப்பு இடைவெளியை நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன உறுதியளித்துள்ளார்.